ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் டுவெல் யூனிட் ஒன் சப்ளிமெண்டரி ரீடர் பேராக்ராஃப் பார்ட் டூ God சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் அந்த பேராகிராஃபோட பார்ட் டூ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ அவரை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்றாங்க சரியா His petition ஆஃப் மெர்சி வாஸ் turned டவுன் turned டவுன் என்னது ரிஜெக்டட்னு அர்த்தம் இவர் வந்து என்ன பண்ணுறன்னா காட்ட சொல்லி நிறையா பெட்டிஷன் அனுப்புகிறாரு ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து மறுத்துடுறாங்க ஹீ ஃபெல்ட் டிவாஸ்டேட்டட் அப்படியே அவர் வந்து வாழ்க்கையே ஒன்றுமெல்லாம் போச்சு பாழாய் போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஹி வாஸ் சென்ட் டு ஒர்க் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் சைபீரியா இப்போ அவர் வந்து எங்கே அனுப்பிட்டாங்கன்னா மைண்ட்ஸ் ஆஃப் சைபீரியா அதாவது சைபீரியாவில் இருக்க அந்த சுரங்கத்தில் போய் இவரை வந்து வேலை பார்க்க வச்சுட்டாங்க ஹீ குரூ ஓல்டு தேர் அங்கே போனவொன்னே இவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வயசாயிடுச்சு இவருக்கு அங்கே இருக்கு இல்லைன்னா அத்தனை வருஷம் அவர் வந்து அந்த ஜெயிலில் இருப்பார் ஹீ ஃப்ரீக்வெண்ட்லி ப்ரேட் டு காட் ஜெயிலில் இருக்கும்போது இவர் அடிக்கடி என்ன பண்ணுவாருன்னா கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருப்பார் ஹீ டு த புக் த லைவ்ஸ் ஆஃப் செயின்ஸ் இன் ப்ரீசன் ப்ரீசனில் இருக்கையில் இந்த லைவ்ஸ் ஆஃப் செயின்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கை வாங்கி இவர் வந்து என்ன பண்ணுவார் எப்போவுமே படிச்சிட்ருப்பார் ஹி வாஸ் ரெஸ்பெக்டட் பை ஆல் த இன்மேட்ஸ் டியூ டு ஹிஸ் ஜென்டில் பிஹேவியர் அவரோட ஜென்டில் பிஹேவியர் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டாது அவர் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பார் அதனால் அவர் வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜெயில் மேட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த ஜெயிலில் இருக்கவங்க எல்லாருமே அவரை வந்து ரொம்ப மரியாதை செலுத்துவாங்க ஒன் டே ஹி மிட் மேக்கர் இன் த ஜெயில் இப்போ மேக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வருவார் அவரை வந்து ஜெயிலில் பார்ப்பாரு ஹீ ஃபவுண்ட் அவுட் த ட்ரூத் அபவுட் ஹிம் அப்போ ஜெயிலில் இருக்கையில் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது தான் அவரை பற்றின உண்மை தெரியும் ஆக்சுவலாக இந்த மேக்கர் செஞ்ச ஒரு கொலைக்காகத்தான் இவர் ஜெயிலுக்கு வந்திருப்பாருங்கிறத அவர் வந்து தெரிஞ்சுக்குவார் ஆனால் இருந்தாலும் ஹீ சேவ்டு மேக்கர் ஃப்ரம் த அஃபீஷியல்ஸ் அப்போ ஒரு தடவை ஜெயிலில் ஒரு தப்பு செய்வான் தப்பிச்சு போறதுக்காக முயற்சி பண்ணுவான் அப்போ வந்து இது யார் அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு தெரியும் ஆனால் இவர் வந்து காட்டி கொடுக்க மாட்டார் அஃபீஷியல் அஃபீஷியல்ஸ்ட இருந்து இவரை வந்து காப்பாற்றுவார் மேக்காமியோ நீச் அட்மிட்டட் ஹிஸ் கிரைம் அதை பார்த்தோன்னே நம்மளை காப்பாற்றினார் ஆனால் நமக்காக இவர் இத்தனை வருஷம் வந்து இந்த ஜெயிலில் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான் நான் தான் அந்த தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒத்துக்குவான் அக்ஷினோ ஃபர் கேவ் ஹிம் அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவானா அவனை மன்னிச்சிருவார் ஹி காட் ஜஸ்டிஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர் அதாவது ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் கழித்து அவருக்கு வந்து நீதி கிடச்சிருக்கு பட் ஹீ டெயிட் ஹீ டைடு இன் ஜெயில் ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஜெயிலேயே இறந்துடுறாரு இப்போ இதுக்கு வந்து மாரல் கீழே நீங்கள் எழுதலாம் ஆல்வேஸ் ஃபர் கிவ் யுவர் எனிமீஸ் எப்போவுமே வந்து உங்களோட எனிமீஸை வந்து மன்னிங்க நத்திங் அநாய்ஸ் தம் ஸோ மச் நீங்கள் செய் கொடுக்குற எல்லா தண்டனையும் விட இந்த தண்டனை வந்து எல்லாத்தையும் விட மேலானதாக இருக்கும் இது மாதிரி அவங்கள எதுவும் அதாவது என்ன சொல்கிறது வைக்கப்பட வைக்காது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் திரும்ப ஒரு தடவை நான் ரீட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஹி பெட்டிஷியன் ஆஃப் மெர்சி வாஸ் டர்ன்டு டவுன் ஹி ஃபெல்ட் டிவாஸ்டேட்டட் ஹி வாஸ் சென்ட் டு ஒர்க் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் சைபீரியா ஹீ குரூ ஓல்டு தீ ஃப்ரீக்வெண்ட்லி ப்ரேடு டு காட் he bought the book the lives of saints in prison he was respected by all the inmates due to his gentle behavior one day he met makar in the jail he found out the truth about him he saved makar from the officials makar semyonich admitted his crime akshinov forgave him he got justice after 26 years யெஸ் yes, but he died in jail. Always forgive your enemies. Nothing நத்திங் them so much. மச் இப்போ நேற்றுக்கு கொடுத்ததையும் இன்னைக்கு கொடுத்ததையும் நீங்கள் சேர்த்து இன்னைக்கு கொடுத்ததை இன்னைக்கு படிச்சுருங்க திருப்பி நேற்று கொடுத்ததையும் இன்றைக்கி கொடுத்தையும் சேர்த்து ஒரே பேராகிராஃபாக நீட்டாக அழகாக எழுதுங்க ஐ வில் கெட் ஆல் த ஃபைவ் மார்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச்